வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நான் ரேஷன் அரிசியை வச்சு ரொம்ப முறுமுறுன்னு வெள்ளையாக எப்படி பத்தல் செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ரேஷன் அரிசி நினைக்காதீங்க, ரேஷன் அரிசியில் நம்ம ரொம்ப நல்லா பண்ணலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும் முறுமுறுன்னு இருக்கும். இப்போ அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஜவ்வரிசி வத்தல், கஞ்சி வத்தல், அவல் வத்தல் வீடியோ போட்டிருக்கேன், அதை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் தேவைன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ரேஷன் அரிசி பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். நான் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்து வச்சுருக்கேன், அதை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா ஒரு நாலஞ்சு தடவை கலைஞ்சி கழுவிக்கோங்க. நான் ஒரு 6 பச்சை மிளகாய் காரத்துக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பச்சை மிளகாவை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நான் குக்கரில் ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்துட்டேன். இப்போ நான் ஒரு கிளாஸுக்கு 2.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். அதுக்கு நான் 2 கிளாஸ் எடுத்துருக்கிறதால 5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இதிலே சேர்த்துக்கலாம். பத்தலுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதிலேயே 1 டீஸ்பூன் சீரகமும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் இருந்து ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாம். நம்ம நல்லா குழஞ்சி வேகணும். உங்கள் குக்கர் எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வேகமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு குக்கர் ஒவ்வொரு மாதிரி வேகும். நான் ஒரு 4 விசில் விட்டு நல்லா குழைய வேக வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, நான் 4 விசில் விட்டு எடுத்துட்டேன். நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. பாருங்களேன் இவ்வளோ நல்லா குழஞ்சி வெந்திருக்குன்னு. இப்போ நான் இதில் கொஞ்சோண்டு பெருங்காயம் ஆட் பண்ண போகிறேன். பெருங்காயம் நம்ம முன்னே ஆட் பண்ணிட்டாக்கா வாசனை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம லாஸ்ட்டில் சேர்த்தோம்னா பெருங்காயம் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஜாஸ்தி இல்லாமல் நான் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அடுப்பை நம்ம ஆன் பண்ணி நல்லா கிளறி இறக்கிடலாம். நம்ம நல்லா கிளறி இறக்கிட்டு மூடி வச்சு வச்சிடலாம். இது நல்லா ஆறணும். நான் இப்போ நைட் தான் செஞ்சுருக்கேன். இதை காலையில் தான் நான் புழிய போகிறேன். நைட் செஞ்சுருக்கிறதால நீங்கள் கெட்டு போய்டுன்னு நினைக்காதீங்க. நம்ம நல்லா வேக வச்சு வச்சுருக்கிறதால கெட்டு போகாது. இது நல்லா ஆறின பிறகு காலையில் நான் புழிஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, நைட்டு செஞ்சு வச்சுருந்தது நல்லா குழஞ்சி வெந்து நல்லா ரெடியாக இருக்குது. ஆறி போயிடுச்சு. இப்போ நம்ம இதை வெயிலில் புழிஞ்சிடலாம். ஆனால் காலையில் வெயில் வரல. வெயில் வரதுக்குள்ளே புழிஞ்சிட்டோம்னாக்கா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதை புழிஞ்சிடலாம். நான் போட்டிருந்த 2 கிளாஸ் அரிசிக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குது. இதை நம்ம புழிய ஆரம்பிச்சிடலாம். நான் இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்து அதில் சின்னதாக கத்திரிக்கோள் வச்சு ஹோல் போட்டு வச்சுருக்கேன். இதில் தான் புழிய போகிறேன். நீங்கள் அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி முறுக்கச்சில் ஒரே ஒரு ஹோல் இருக்கும், அதில் கூட நீங்கள் புழிஞ்சிக்கலாம். நம்ம இதில் புழியும் போது என்னாகனா ஒவ்வொரு டைம் நம்ம போடும்போது இது கைட்டி கைட்டி போடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி கவரில் பார்த்தா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ அதை போட ஆரம்பிச்சிடலாம். ஹோல் போட்டு வச்சுருக்கேன் கவரில். அதில் நம்ம இதை அள்ளி நல்லா அந்த மாதிரி நல்லா குறைவாக இருக்கணும் பத்தலுக்கு பண்ணி வச்சுருக்கிறது. அப்போ தான் புழியறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நல்லா வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது ஆரம்பிச்சிடலாம். நம்ம நீட்டிட்டாம் புழியெல்லாம் அந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ரவுண்டாக டிசைன் மாதிரி பண்ணால் கூட குழந்தைங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் போட்டிருந்த 2 கிளாஸ் அரிசி வத்தல் நான் ஃபுல்லாக புழிஞ்சி முடிச்சிட்டேன். இதை நான் காய வச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி எடுக்கிறதுன்றதை காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரவுண்ட் ரவுண்டாக போட்டேன். அப்புறம் நான் எல்லாம் ஃபுல்லாக நீட்டாக போட்டிருக்கேன். நமக்கு நீட்டாக போகிறது கொஞ்சம் புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் அப்படி பண்ணிட்டேன் நான். இதை காயட்டும் காஞ்சவுடனே உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். காரணம் இது போட்ட வத்தல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம துணி விட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இதை நம்ம துணி அப்படியே எடுத்தால் ஒரு சமயம் வரும் ஒரு சமயம் வராது. அதனால் நம்ம இதுமாதிரி துணியை திருப்பிட்டு ரிவர்ஸ் சைடில் லேசாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக வரும். தண்ணி தெளிச்சுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேணாம். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம்னாக்கா நம்ம துணியை விட்டு அழகாக எடுக்க வந்துடும். ரொம்ப தண்ணி தேக்கி ஊற்ற வேண்டியது இல்லை. இந்த மாதிரி லேசாக தெளிச்சு விட்டோம்னா போதும். தெளிச்சு விட்டுட்டு நம்ம அழகாக எடுத்துடலாம் துணியை விட்டு. இங்கே பாருங்க எடுக்கிறது எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம அழகாக எடுத்துடலாம். ரொம்ப அழகாக வந்துடும் எடுக்கிறதுக்கு. நமக்கு துணியை விட்டு எடுக்கிறதுக்கு இதேமாதிரி எல்லா வத்தலையும் எடுத்து காய வச்சிடலாம். வெயிலில் 2 நாள் வரைக்கும் நல்லா காயணும். நம்ம நல்லா உடைச்சோம்னா டக்குன்னு உடையிற அளவுக்கு காயணும். காய வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். துணி விட்டு எல்லா வத்தலையும் எடுத்துகிட்டேன். இது 2 நாள் நல்லா வெயிலில் காயணும். காய வச்சுட்டு நம்ம பொறிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம கையால் எடுத்து உடச்சோம்னா அந்த மாதிரி நல்லா பட்டுன்னு உடையணும். அந்த அளவுக்கு காய வச்சோன்னா நம்ம 1 இயர் வரைக்கும் வச்சுருந்தா கூட கெட்டு போகாது. இன்னும் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் எண்ணெயில் பொறிச்சு காமிக்கிறேன் எப்படி நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். பொறிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருந்தேன், காஞ்சிடுச்சு. நான் பொறிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக பொரியுதுன்ட்டு. நல்லா வெள்ளை வெள்ளையன்னு ஒரு வத்தல் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கும்.
பாருங்கள் ரேஷ்னஸ் வச்சு ரொம்ப நல்ல டேஸ்ட்டான வத்தல் நல்லா வளவலன்னு செஞ்சுட்டோம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வ நல பாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.